ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது ஹொசூரில் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை டாக்டரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. கௌரா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பாதுகாப்பான லித்தியம் ஃபெரோஸ் பாஸ்பேட் பேட்டரி மற்றும் 3 வருட வாரண்டியுடன் ரூபாய் 68,990 மட்டுமே. தொடர்புக்கு 9600028008. மேகேதாட்டுவில் அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசு கூடுதல் மனு தாக்கல் செய்துள்ளது. மேகேதாட்டுவில் அணை கட்டுவது தொடர்பாக காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் விவாதிக்க கூடாது என உத்தரவிட வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கில் தீர்ப்பு வரும் வரை இது தொடர்பாக காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் விவாதிக்க கூடாது என உத்தரவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் உள்ள நீர்நிலைகளின் ஓரங்களில் வசிப்பவர்களுக்கு 3 லட்சம் கொசுவலைகள் வழங்கப்பட்டு வருவதாக தமிழக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், கள்ளக்குறிச்சியில் கருக்கலைப்புக்கான மாத்திரையை சாப்பிட்ட பெண் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது என்றும், இது தொடர்பாக அறிக்கை வந்தவுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். மருத்துவ கவுன்சிலில் வாக்களிப்பு முறைப்படி பதிவாளர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும், 1,50,000 மருத்துவர்கள் வாக்களிக்க தகுதியானவர்களாக உள்ளனர் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். புதிதாக உருவாக்கப்பட்ட 6 மாவட்டங்களுக்கும் மருத்துவக் கல்லூரி மற்றும் 1 தமிழ்வழி மருத்துவக் கல்லூரி என 7 மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என மத்திய அரசுக்கு கோரிக்கை அனுப்பப்பட்டுள்ளது என்றும், இது தொடர்பாக டிசம்பர் 2 வாரத்தில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரை சந்தித்து வலியுறுத்த இருக்கிறோம் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்து தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழகத்தை ஒட்டிய பகுதிகளில் நிலவுகிறது என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நாளையும் நாளை மறுநாளும் வட தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் 1 சில இடங்களிலும் தென் தமிழகத்தின் 1 சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர்களிடம் பேசிய காயத்ரி ரகுராம், அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக பொறுப்பு ஏற்றதில் இருந்து தன்னை கட்சியில் இருந்து நீக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு செயல்பட்டு வந்தார் என குற்றம் சாட்டினார். நான் கட்சி விரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டதாக கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், அதிகாரம் இருப்பதால் விசாரணை இல்லாமலே நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றும் காயத்ரி ரகுராம் விமர்சித்தார். உண்மையை பேசிய காரணத்தால் கட்சியில் இருந்து என்னை நீக்கியுள்ளார்கள். 8 ஆண்டுகள் பாஜகவில் உழைத்துள்ளேன். 5 பைசா ஆதாயம் இல்லாமல் கடன் வாங்கி மக்களுக்கு உதவி செய்துள்ளேன் என காயத்ரி ரகுராம் உருக்கமாக பேசினார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்காக 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய தகவல் மையம் அமைக்கப்பட உள்ளது என்றும், கார்த்திகை தீபத்தின் போது திருவண்ணாமலைக்கு 30 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் கூறினார். கார்த்திகை தீபத்திற்காக திருவண்ணாமலைக்கு 2,000 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன என்றும், 16 தற்காலிக பேருந்து முனையங்கள் அமைக்கப்பட உள்ளன என்றும் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். இந்து சமய அறநிலையத்துறையின் மேற்பார்வையில் உள்ள கோவில்களின் 3,739 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளது என்றும், 254 கோடி நிலுவை வாடகை வசூலிக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் சேகர்பாபு கூறினார். கோவில்களில் உள்ள VIP தரிசனம் முடக்கப்படும் என்றும், கட்டணம் செலுத்தி சுவாமியை தரிசிக்கும் முறை படிப்படியாக குறைக்கப்படும் என்றும் அமைச்சர் சேகர்பாபு உறுதி கூறினார். பாஜக ஒரு சைத்தான் என்றும், இந்த ஆட்சியில் சைத்தான்களுக்கு இடமில்லை என்றும், எப்படிப்பட்ட பேய்களையும் முதலமைச்சர் ஸ்டாலின் விரட்டி விடுவார் என்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கடும் காட்டமாக பேசினார். காசியில் நடைபெறும் தமிழ் சங்கமம் தமிழக அரசின் பிரதிநிதித்துவம் மற்றும் தமிழ் அறிஞர்கள் இல்லாமல் நடைபெறுவது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது என காங்கிரஸ் MP கார்த்திக் சிதம்பரம் விமர்சித்துள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய கார்த்திக் சிதம்பரம், பாமக ஒரு குறுகிய வட்டத்திற்குள் செயல்படும் கட்சி, என்னை பொறுத்தவரை பாமக தலைமையில் கூட்டணி அமையும் என்று அவர்கள் வேண்டுமென்றால் ஆசைப்பட்டுக் கொள்ளலாம் என விமர்சித்தார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தமிழகத்தில் சிறுபான்மையினருக்கு அதிக பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படுவதில்லை என கார்த்திக் சிதம்பரம் குற்றம் சாட்டினார். மத்திய பல்கலைக்கழகத்தில் இந்தி தெரிந்தால் மட்டுமே படிக்க முடியும் என்ற நிலை உள்ளது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த MP வெங்கடேசன் குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி மொழியை அரசியலுக்காக பயன்படுத்தி வருகிறார் என்றும், ஆளுநர்கள் பாஜகவின் ஏஜென்ட்கள் போல் செயல்பட்டு வருகிறார்கள் என்றும் MP வெங்கடேசன் விமர்சித்துள்ளார்.
ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டு தற்போது விடுவிக்கப்பட்டுள்ள ராபர்ட் ஃபயஸ், ஜெயக்குமார் உள்ளிட்ட 4 பேர் திருச்சி சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டுள்ள செய்தி அதிர்ச்சியையும் மனவேதனையும் தருகிறது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். ஒரு சிறையில் இருந்து மற்றொரு சிறைக்கு மாற்றுவது எப்படி உண்மையான விடுதலையாக இருக்க முடியும் என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர்கள் 4 பேரையும் இலங்கைக்கு அனுப்பும் முடிவு மிக தவறானது என்றும், கொலைக்களத்திற்கே அவர்களை திரும்ப அனுப்புவதற்கு சமமான ஆபத்து உடையது என்றும் சீமான் தெரிவித்துள்ளார். 1,75,00,000 மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட அரசு கேள்வி நிறுவனத்தின் ஒளிபரப்பில் 2 நாட்களாக தடையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். பெரிய அளவிலான வாடிக்கையாளர்களை வைத்திருந்த ஹாத்வே கேபிள் நிறுவனத்தின் கேபிள் கம்பிகளை அறுத்தெறிந்தும், அதை சார்ந்து இருந்த கேபிள் ஆபரேட்டர்களை அடியாட்களை கொண்டு மிரட்டியும், அந்த நிறுவனத்தை தமிழகத்தை விட்டு விரட்டி கேபிள் தொழிலை தனது ஏகபோக உரிமையாக மாற்றிய திமுகவின் குடும்ப நிறுவனமான சுமங்கலி கேபிள் விசன் தற்போது அரசு கேபிள் நிறுவனத்தையும் முடக்கி மீண்டும் கேபிள் தொழிலை ஒட்டுமொத்தமாக கைப்பற்ற முயற்சிப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். திமுக அரசின் இந்த மக்கள் விரோத போக்கை தமிழக பாஜக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என்று அண்ணாமலை கூறியுள்ளார். ட்விட்டர், மெட்டா, அமேசான் உள்ளிட்ட நிறுவனங்கள் அடுத்தடுத்து தங்களது ஊழியர்களை பணி நீக்கம் செய்து அதிர்ச்சியை கொடுத்து வந்தன. இந்நிலையில் 10,000 மேற்பட்ட ஊழியர்களை கூகுள் நிறுவனம் பணி நீக்கம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பணியாளர்களின் செயல்திறன் அடிப்படையில் பணி நீக்கம் செய்யுமாறு கூகுள் நிறுவன தலைமை மேலாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது என்றும், நிறுவனத்தின் செலவினங்களை குறைக்கும் வகையில் இந்த பணி நீக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தகவல் வெளியாகியுள்ளது.